எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு பேட்டியாளராக பல கலைஞர்களை பேட்டி எடுத்திருக்கேன். திரைத்துறை சார்ந்த நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், அதை தவிர ஒரு விருது பெற்ற இல்லை சமூக சேவை செய்கிற ஆசிரியர்கள், மருத்துவர்கள், இந்த மாதிரி எத்தனையோ விதமான கலைஞர்களை பேட்டி எடுத்திருக்கேன். இப்போ நான் எடுக்க போகிற பேட்டி வந்து இந்த கலை சார்ந்த முதல் நபர்னு சொல்லலாம். சுடுமண் சிற்பக்கலைஞர் திரு முனுசாமி அவர்கள். இந்த டெரக்கோட்டா ப்ராடக்ட்ஸ் வந்து எப்போவுமே ஒரு கண்ணை கவர்ந்து இழுக்கிற ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஸோ இதற்காக, அதுவும் இந்த கலைக்காக வந்து பத்மஸ்ரீ விருது வரை வாங்க முடியும் அப்படின்றது என்னுடைய சிற்றறிவுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது. நான் முதல் தடவையாக கேள்விப்பட்டேன். ஸோ இவர் பாண்டிச்சேரியில் இருக்காரு. இந்த சுடுமண் சிற்பக்கலைக்காக அவர் வந்து பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காரு சென்ற ஆண்டுன்னு சொன்ன உடனே அவரை பேட்டி கண்டா நல்லா இருக்கும்னு இதோ பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கேன். மற்ற பேட்டிகள் மாதிரி முன்னாடியே இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கலாம் அப்படின்னு அந்த துறை சார்ந்து யோசிச்சுட்டு போகாமல், அவரோட சூழ்நிலை, அவருடைய கலைக்கூடம், அவருடைய வாழ்வியல் இதெல்லாத்தையும் கொஞ்ச நேரம் அவரோட பயணிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை என்ன தெரிஞ்சதோ அதுலேருந்து கேள்வி கேட்டால் அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ ஹியர் ஐ ப்ரெசன்ட் மை இன்டர்வியூ வித் திரு முனுசாமி அவர்கள். உங்களை பற்றி, உங்களுடைய சின்ன வயசு பருவம் ஆர் உங்களுடைய வளர்ப்பு பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? முதல்ல நாங்கள் வந்து பாரம்பரியமான மண்பாண்ட கலைஞர்கள் தான். எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணபதர், அம்மா வந்து மங்கலட்சுமி அம்மாள். எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நான் 12வது குழந்தை, 6 ஆண் 6 பெண். நான் 8வது தான் படிச்சிருக்கிறேன். நான் இந்த மண்பாண்ட கலையில் எனக்கு எப்படி ஆர்வம் வந்தேன்னா, எங்கள் அப்பா வந்து இந்த ஃப்ரான்ஸ்லேருந்து எல்லாம் வரும்போது, ஜூலை ஆகஸ்ட்டில் வரும்போது யானை குதிரலாம் செய்வாங்க. எனக்கு குதிரைனா ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. எனக்கு அப்போலாம் பேச்சு தெத்தும், இருந்தாலும் குதிரை ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த எங்கள் அப்பா பெருசு பெருசாக ஆர்டர் வந்தால் செய்வாங்க, அதை பார்த்து நான் சின்ன சின்னதாக அவர் கூட செய்து வச்சு அவர் சூழ போகிற ப்ராசஸ் வரையும் கூடயே இருந்து போவேன். அந்த இதுதான் வந்து இந்த தெரக்கோட்டா சுடுகளிமண் சிற்பம். அதுதான் வந்து தர கீத்து, ஃப்ரெஞ்சு வார்த்தை. தரனா மண், கீத்துனா சுட்டது. அது காலப்போக்கில் மருகி டெரக்கோட்டாவாயிடுச்சு. அது இட்டாலியன் வார்த்தையாக இருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் அது சொல்கிறது வந்து சுடுகளிமண் சிற்பம். அந்த சுடுகளிமண் சிற்பத்தை வந்து நான் செய்ய தொடங்கி 1990 நான் ஈனிட்டு ஆரம்பித்து படித்த வேலையில்லா இளைஞர்களுக்கு நம்மளுடைய பாரம்பரிய கலைகள் நிறையா கூட்டு போயிடுது. நவப்பாட்டணம், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்காமே போயிட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா வந்து நிறைய பேர் கற்றுக் கொடுத்து கோயம்புத்தூரில், பெங்களூரில், சென்னையில் நிறைய இடத்துல என்னுடைய அப்பா வந்து ஸ்டூடெண்ட்டு இருக்காங்க கற்றுக் கொடுத்தவங்களாம். எங்கள் வீட்டில் வந்து அந்த கண் எழுதுறதுலேருந்து பெயிண்ட்டு கம்மட்டம் அந்த கலக்கிறது எல்லாமே எங்கள் அப்பா அம்மா சொல்லிக் கொடுப்பாங்க யாருக்கிட்டையும் அதில். அந்த மாதிரி விஷயந்தான் எனக்கும் அந்த அவங்ககிட்ட இருந்த விஷயம் தான் எனக்கு அந்த ஈதலான அவைப்பாடி சொன்ன மாதிரி அந்த ஈதலான விஷயம் தான் வந்து படித்த வேலையில் இளைஞர்களுக்கு. இது வரைக்கும் 300,000+ ஒரு படித்த குழந்தை, பள்ளி குழந்தைங்களுக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு, 10,000+ படித்த வேலையில் இளைஞர்களுக்கு, ஆசிரிய பெருமக்களுக்கு, 3,000+ நான் இது வரைக்கும் பயிற்சி கொடுத்துருக்குறேன். அதுதான் வந்து நம்ம, ஏன்னா இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி, பூமியை மாசுபடுத்தாத ஒரு துறை. இது எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு துறை. அதனால் எனக்கு மெட்டலில், ஃபைபர், சிமெண்ட், பிஓபி இதில் எல்லா வேலையும் எனக்கு தெரிஞ்சாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மண் சிற்பம் தான், சுடுகளின் சிற்பம். அதை தான் இப்போ வந்து நான் செய்திருக்கேன். பார்க்க வரும்போது பார்த்தேன், நீங்கள் வந்து உங்கள் வீட்டு வாசல்லையே, அதான் உங்களோட கலைக்கூடம் வாசல்லையே வந்து குட்டி பசங்களாம் உங்களை பற்றி சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் மருதாணியெல்லாம் போட்டுவிட்டு சொன்னாங்க, நீங்கள் அதுலேயே இது நீங்கள் பண்ணுற டிசைன் அப்படியே அழகாக அப்படியே வச்சுமா அசால்ட்டானுவாங்களே அதை மாதிரி போட்டுட்டு போயிட்டு இருந்தீங்க. ஸோ சுற்றி ஃபேன்ஸ் எப்பவுமே இருப்பாங்களோ குட்டி பசங்க? இல்லை, எனக்கு வந்து நான் ஆற்றல் பெருக்கும் குழந்தைங்க கூட. நம்ம குழந்தைங்கிட்ட தான் போய் கொடுக்கணும். நம்மளுடைய பாரம்பரியம் வந்து அழியாமல் இருக்கணும்னா நியூ ஜெனரேஷனை தான் கொடுக்கணும். எங்கள் குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்து, எங்கள் அப்பா அம்மா சொல்லி. அதனால் குழந்தைங்க, எங்கள் அப்பா அப்பா அந்த காலத்தில் வேலை செய்யும் போது பார்த்தீங்கன்னா சுற்றில வந்து ஸ்கூல் போகிற குழந்தைங்களாம் வந்து நின்று பார்த்துருவாங்க. அந்த பிள்ளைங்களையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, ஃபோன்லாம் சொல்ல மாட்டாங்க. அதுக்காக அதை மாதிரி கண் பார்த்தா கை செய்யும். அப்போ அந்த விஷயத்த தான் இப்போ யாரோ வந்தால் நான் ஒரு இடத்துல அந்தமாதிரி நான் அசிங்கப்பட்டேன். நான் ஒரு காஞ்சிபுரம் ஒரு தடவை எங்கள் சின்னாக்கா வீட்டுக்கு போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட், அவர் பேர் சொல்ல விரும்பலை, அவர் வேலை செஞ்சுட்டே இருந்தார். நம்ம கிட்டே போன உடனே அவர் துணி போட்டு மூடிட்டு ஏன் சேட்டை வந்துட்டார். அப்போ வந்து இன்னும் எனக்கு அதுக்கப்புறம் தான் நல்ல ஒரு இந்த வெறின்னு சொல்லுவாங்களா, அந்த ஒரு வெறி வந்துச்சு. அதை தான் வந்து இன்றைக்கி நான் வெளிப்பாடாக இருக்கிறேன். இன்றைக்கி என்கிட்ட இருக்கிற விஷயத்த வந்து நன்றி சொல்லணும். ஆமாம், அவர் அன்றைக்கி அந்த பண்ணலாம் இன்றைக்கி நான் அந்த முனுசாமி வந்திருக்க மாட்டேன். நீங்கள் வந்து எத்தனையோ விருதுகள் வாங்கியிருக்கீங்க, இப்போது சமீபத்தில் பத்மஸ்ரீ விருது வரைக்கும் வாங்கியிருக்கீங்க, ப்ளஸ் யுனெஸ்கோ ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்கு, நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்கு. இப்போது கவர்மெண்ட் ஆஃப் பாண்டிச்சேரி வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு இடம் கொடுத்து நீங்கள் தான் இதை வந்து கம்ப்ளீட்டாக ரன் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் அந்த படிப்படியான வளர்ச்சி
இருக்கும்போது எவ்வளோ கஷ்டங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க? ரொம்ப வாழ்க்கைனா கடினம் தான் மேடம். அப்போ வந்து எப்பயும் வாழ்க்கையில் வந்து நம்ம தியாக மனப்பான்மை இருக்கணும், எது நடந்தாலும் ஏற்றுக்கொண்ட மனப்பான்மை இருக்கணும். அந்த இருந்ததுனால தான் எங்கள் அப்பா அம்மாட்ட அது கற்றுக்கிட்டது தான். எப்பயுமே வந்து இப்போ நம்ம ஈஸியாக வந்து ஒரு எல்லாமே இப்போ இன்றைக்கி இருக்கிற நம்ம படிப்பும் சரி நம்மளுடைய எல்லா வாழ்வியலும் சரி எல்லாமே வந்து ஈஸியாக எப்படி பணம் பண்ணலாம்னு தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நான் வந்து அப்போருந்தே வந்து நம்ம கடினமாகவே அந்த கடினமான பாதையிலே போக தொடங்கினேன். அதுதான் இன்றைக்கி வந்து என்னை இந்த மிகப்பெரிய இந்த வெற்றிக்கு வர வச்சது. அப்போ வந்து என்கிட்ட ஈதல் தான் இசைப்பட வாட வைக்கும். நம்மக்கிட்ட இருக்கிறது மற்றவங்களுக்கு கொடுக்கணும், அதே தட்டி பறித்தாலும் அதுக்காக நம்ம கோவப்படுறதோ அதெல்லாம் இதே கிடையாது. அதனால் நம்ம அந்த மாதிரி இருந்தனால தான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்தோம். நான் 1990 இதை வந்து நான் யூனிட்டாக ஆரம்பித்து ட்ரைனிங் கொடுக்க தொடங்கினேன். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்போயே வந்து 1990-91 வந்து எனக்கு மாநில விருது கொடுத்தாங்க. ஏன்னா இது வரைக்கும் நான் அப்போலாம் எனக்கு விருது இதை பற்றி எனக்கு தெரியாது. நான் அதுக்கு முன்னே ஒரு 5 வந்து கேரளாவில் 4 இருந்தேன், பெங்களூரில் 1 இருந்தேன். ஒவ்வொரு இடத்துலையும் ஏன்னா எங்கள் வீட்டு யூனிட் நாங்கள் கம்பெனியை வச்சு நடத்திருந்தாலும் ரொம்ப வறுமை எங்கள் வீட்டில், ரொம்ப கஷ்டத்தில் நாங்கள் வெளியெலாம் போக வேண்டியது. அந்த வெளியே போன அந்த அனுபவம் தான் இந்த இதுக்கு நான் வந்தேன். அதுக்கப்புறம் அவார்டு ஒவ்வொரு விருதாக வந்து 1991-92 வந்து மகாத்மா காந்தி விக்டோரியா டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் மூலயமாக மகாத்மா காந்தியுடைய 100 நினைவு விருது கொடுத்தாங்க. அப்புறம் ஒவ்வொரு விருதாக அப்படியே வந்துச்சு. அப்புறம் 98 வந்து எனக்கு வந்து நேஷ்னல் மெரிட் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அது மெரிட் சர்டிஃபிகேட்டே 4 எனக்கு கொடுத்துருக்காங்க. 5 வந்து 2006 வந்து நேஷ்னல் அவார்டு கொடுத்தாங்க. 2000 வந்து இந்த பாண்டிச்சேரியுடைய டைட்டில் அவார்டு வந்து 2000 வந்து கலைமாமணி அவார்டு கொடுத்தாங்க. அப்புறம் 2005 வந்து யுனெஸ்கோ வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. யுனெஸ்கோவில் வந்து நான் ஏசியா பசிபிக்கில் எங்கே வேணாலும் நான் போய் தங்கிக்கலாம், அது ஒரு குடியுரிமை கொடுத்துருக்குறாங்க. அது சீல் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்லிட்டு அந்த அவார்டு. நாங்கள் அதெல்லாம் நான் எதுவும் ட்ரை பண்ணதில்லை. எனக்கு வந்து இந்தியாவில் தான் இருக்கணும். நான் வந்து ஒரு சிறப்பு அழைப்பாளராக தான் போயிட்டு தான் வந்துட்டுருக்கு. இதுவரை நான் ஒரு 12 கண்ட்ரிக்கு நான் போயிருக்கிறேன். அது மாதிரி தான் போயிட்டு அங்கேயும் வந்து 5 கிளாஸஸ்லாம் எடுத்துருக்கிறேன். அங்கேயும் போயிட்டு நம்ம நாட்டுடைய கலைகளுடைய இதை தூதுவராக தான் போயிட்டு நாம் நிறையா ஒரு பாரிஸ்க்கே ஒரு யூரோப் கண்ட்ரிக்கே ஒரு 4 போயிருக்கிறேன். அமெரிக்கா போயிருக்கிறேன், தாய்லாந்து வியட்நாம் போயிருக்கேன், ருமானியான ஒரு நாட்டுக்கு போயிருக்கேன், சிங்கப்பூர் போயிருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம எங்கே போனாலும் பாரதத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம பெருமை தேடி தர முடியுமோ அந்த சம்பளம் எல்லாமே கொடுக்குறாங்க. அங்கே போய் எல்லாருக்கும் செய்து தான் கொடுக்குறது. 30 கணேஷ் செய்து தரது, 5 ஒரு யானை செய்து தரது, இந்த மாதிரிலாம் ஒரு மேஜிக் மாதிரிலாம் பண்ணி கொடுத்தும் போது குழந்தைங்களை வந்து களிமண் தோட்டா ஒரு அன்ஈஸியாக உணர்றவங்க கூட இப்போ அன்ஈஸி இல்லை, இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். எல்லாரையும் வந்து அட்ராக்ட் பண்ணி இன்றைக்கி இத்தனை பேர் நம்ம ஈதணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஆளுன்னு நம்ம முன் மாதிரியாக நம்ம இருந்தால் தானே இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற நியூ ஜெனரேஷனை கரெக்டான வழி கொண்டு வர முடியும். கண்டிப்பாக அதை வந்து அப்போ தனி மனித ஒழுக்க வேணும். அப்போ களை வற்று மர அவைப்பாட்டி சொன்னாங்க, திருட்டு மட்டும் இந்த உலகத்தை கற்றுக்காத, உலகத்தில் எல்லாம் நல்ல விஷயத்தையும் நம்ம கற்றுக்கணும்னு சொன்னாங்க. அதனால் களவு கற்று மர கிடையாது, களவு அற்று மர. அப்போ அந்த விஷயத்தை நான் எடுத்துக்கிட்டு வள்ளுவன் சொன்ன மாதிரி சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். அப்போ ஈஸியாக எல்லோரும் சொல்லலாம். அப்போ அந்த சொல்லித்தர ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தந்துரு இருக்கோ அதையும் போய் அதை கிளியர் பண்ணியும் கொடுப்பேன். அவர் ஒரு வேலை சொல்லி தந்துட்டுமே அவர் ஏதோ விட்டுறதுலாம் கிடையாது. அவர் ஏதாவது கஷ்டம்னாலும் அவர் கூட போய் நின்று அது தோளோடு துணை இருந்து நம்ம செய்ததுனால தான் இன்றைக்கி இந்த மாபெரும் இந்த பத்மஸ்ரீ வரைக்கும் நான் வந்திருக்கிறேன்னா அது வந்து உழைப்பு. எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் என்னுடைய மூதார்கள் எல்லாரும் அது நான் மட்டும் தனி மனித உழைப்பே கிடையாது. என்னுடைய ஃப்ரெண்டு சர்க்கிளையும் சரி என் கூட படித்த பிள்ளைங்களும் சரி அது பாரதிய பல்கலைக்கூடமாக இருந்தால் எந்த யூனிட்டில் நிஃப்டில் படித்தவங்க அந்த எல்லாருமே வந்து எனக்கு சில அவங்கக்கிட்டையும் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். என்கிட்ட இருக்கிறத அவங்க எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அப்போ இதுதான் வாழ்வியல். அந்த விஷயத்த என்னால் பணம் காசு கொடுக்க முடியாட்டாலும் இந்த மாதிரி ஒரு செயல் மிகப்பெரிய ஒரு சொத்தான ஒரு விஷயத்தான் இது பண்ணோம். இது வந்து தேசிய அளவில் நடத்தின ஒரு நேஷ்னல் கேம்ப். இது டிசம்பர் மாதம் தான் இதை நடத்தணும். இதை நடத்தி இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து வரும்போது அவங்கவுங்ககிட்ட இருக்கிற ஒரு யூனிக்கான விஷயத்தை வந்து பப்ளிக்கில் செய்து காட்டும்போது இங்கே இருக்கிற நியூ ஜெனரேஷன் குழந்தைங்களாம் கற்றுக்காங்க. நிறைய வந்தாங்க நல்ல இந்த ஆரம்பிச்சு இந்த கலை கிராமம் ஆரம்பித்து 2-6 ஆகுது. 2 தான் ஓப்பன் ஆகியிருக்கு. அதில் நல்ல ரிஷ் வந்தாங்க. நிறைய எல்லாருக்கும் நிறைய நல்ல வாய்ப்பெல்லாம் கிடைச்சிது. நிறைய இதெலாம் தானாங்க. அதுதான் நான் பண்ணியிருப்பேன். நான் அந்த என்னுடைய விருதுலாம் வந்து எனக்கான விஷயமே கிடையாது. அதை வந்து நான் எப்பயும் சொல்லிக்கிறதும் கிடையாது. நான் எதுவும் ஒரு ஆபரணமாக அணிஞ்சிக்கிறது கிடையாது. நான் எப்பயும் வந்து எளிமையாகவே இருந்து ஏன்னா அப்போ தான் நம்ம சொல்கிற விஷயத்தை கட்ட அவங்ககிட்ட போய் இது பண்ண முடியும். இளைஞர்களுக்கான மோட்டிவேஷன் அது அதுதான் அதுதான் அந்த குழந்தைங்கள்கிட்ட வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு பந்தாவோ ஒரு நம்ம ஒரு டூல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டிக்கும் ஒரு பேனா வேஸ்ட் பேனாக தான் எடுப்பேன். ஏன்னா அப்போ தான் குழந்தைங்கள வந்து கரெக்டாக இது பண்ண முடியும். அது நான் சின்ன வயசுலேருந்தே அது மாதிரி நான் எடுத்துட்டேன். ஏன்னா நான் ஒரு டூல்ஸ் கேட்டால் வாங்கி தரதுக்கு இல்லை. எங்கள் அப்பா அம்மா இன்றைக்கும் பெரிய பெரிய பணக்காரம் இருந்தாலும் அதுக்காக மெனக்கிட்டு போய் கூட வாங்கி தரதுக்கெலாம் ரெடியாக இல்லை. அப்போ ஒரு ஈஸியான ஒரு வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம். அப்போ ஒரு குச்சி கூட வச்சுட்டு அவர் செய்கிற மாதிரி தான் நம்ம அதெல்லாம் கற்றுக் கொடுத்தோம். எங்களுடைய பாரம்பரியத்தில் முன்னோர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விரல்கள் தான் அவங்களுக்கு வந்து 10 தான் மூலதனமாக இருந்திருக்கு. விரலால் தான் இது பண்ணியிருக்காங்க, விரலால் தான் இது பண்ணியிருக்காங்க, கண் புருவம் வச்சுருக்காங்க, கையால் தான் கண்ணெலாம் செய்திருக்கிறாங்க.
டிசைன்லாம் கையால் தான் குத்தி பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இதுக்கு வந்து மூலதனம் தேவை, மூலத்தனம் தான் தேவை. அதெல்லாம் நம்ம குழந்தைகளெல்லாம் சொல்லி எங்கே போனாலும் களிமண் எடுத்து போயிடுறது, எந்த நாடுகளுக்கு போனாலும் அந்த சொகுசாக அந்த ட்ரெஸ் கோடு கூட நான் மாற்றிக்க மாட்டேன். உள்ளெல்லாம் நம்ம இன்னும் நம்ம ட்ரெஸ் போட்டுக்கிட்டாலும் வேட்டியோடய தான் நான் போவேன். இதெல்லாம் வந்து ஒரு கல்ச்சுரல் அம்பாசடருக்கான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் பெற்றோருக்கு 12வது குழந்தைன்னு சொன்னீங்க, வேற யாராவது இந்த தொழில இருக்காங்களா? இல்லாட்டி எங்க குடும்பமே எல்லாருமே இந்த தொழில் தான் செய்யறோம். யாருமே அரசு வேலைக்கு கேட்டது இல்ல. எங்க அப்பா வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர், எங்க அப்பா வந்து காமராஜரோட ஒரு வயசு பெரியவர். எங்க அப்பா வந்து இந்த பாண்டிச்சேரியில முத்தியால்பேட்டை தான் பிறந்தாங்க. எங்க தாத்தா வந்து வங்காரம், வங்காரத்துல சொத்துலாம் இருந்தது. எங்க அப்பா வந்து இங்க இருந்தாங்க. அப்புறம் சுதந்திர போராட்ட பிரச்சனையில கோட்டகத்துல போய் தங்கி இருந்தாங்க. அப்புறம் ஒரு அந்தோனூர் கோயில் பிரச்சனை முத்தியால்பேட்டையில வந்ததுனால இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க. சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடியே ஊருக்கு போயிட்டாங்க. அங்கேயும் போயிட்டு திருச்சியில் போய் திருவண்ணக்காவில் இருந்தாங்க. வாலூரில் ஓடு அறுத்தாங்க, கையெல்லாம் ரத்தம்லாம் ஒழு, அதெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டு நடந்து தான் அப்போலாம் போயிருக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, உப்பு சத்தியாகிறது திருச்சியிலேருந்து வேகாரண்யத்துக்கு நடந்து போயிருக்காங்க. காந்தி காமராஜர் கூட நடந்துலாம் போயிருக்காங்க எங்கள் அப்பா. ஆனால் என் ஃப்ரீடம் ஃபைட்டராகான இங்கே வந்து அந்த சர்டிஃபிகேட்டோ அதெல்லாம் ஒரு அரஸ்ட்லாம் ஆகலை. அப்பப்போ இடம் பெயர்ந்துகிட்டே இருந்துட்டாங்க. அதனால் இன்றைக்கி அவங்க பெற்ற அந்த சிறப்புலாம் வந்து என் வழியாக அது எல்லாம் இன்றைக்கி வந்து கேட்கறதுக்கே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு. நீங்கள் வந்து இன்னொரு வாட்டி நான் வந்து 8வது தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்கள் வாழ்வியல் படித்தது மட்டும் இல்லை, நீங்கள் சொல்கிற ஆத்திச்சுவடி, பழமொழி, திருக்குறள் அதெல்லாம் வந்து நீங்கள் PhD தமிழில் வாங்கினவங்க கூட இவ்வளோ சரளமாக பேசுவாங்களான்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ அற்புதமாக பேசுகிறீங்க. அதாவது சில பேர் வந்து கலையில் வந்து மேம்பட்டு இருப்பாங்க, அந்த திறன் இருக்கும், எல்லாருக்கும் அந்த பேச்சு திறன் இருக்காது, அதுவும் உங்ககிட்ட இருக்கு பார்த்துருக்கேன். உங்களுடைய அம்பிஷன் இல்லை இப்போ, ஏன்னா இப்போ இந்த விருதுகள்லாம் வாங்கி உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கேப் ஒன்று இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? ஏன்னா கலை கலைஞர்களுக்கும் அந்த கலை பொருளை வாங்குறவங்களுக்கும் நடுவில் கேப் நிறைய இருக்குது. ஸோ இப்போ விவசாயத்துக்கு சொல்கிற மாதிரியே தான் அந்த கேப்பை ஃபில் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கெல்லாம் இல்லை தொடரும். நான் ஏன்னா அந்த கேப் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக தான் இப்போ வந்து நான் தொடர்ந்து இதுக்காக தான் போரிட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். நான் இது வந்து இது ஒரு போராட்டமாக இருக்கிறேன். அது மனிதரோடையோ மற்றதில் இல்லை, நம்முடைய எதிரியை வந்து வறுமையும் நோயும் தான். அந்த வறுமையும் நோயும் வந்து நம்ம எதிர்க்கிறோன்னா நமக்கு வந்து வலுத்தாக இருக்கணும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ வந்து களவற்று மரன்னு நம்ம சொன்ன மாதிரியே அப்போ வந்து டெய்லி ஏதாவது ஒரு லய யோகா, இது லயத்தே இருக்க முடியும். நீங்கள் ஏதாவது ஒரு எஸ்டாபேடு கற்று வச்சுக்கிட்டீங்க வச்சிங்களேன், நீங்கள் என்ன பெரிய படிப்பாளியாக இருந்தாலும் சரி, என்ன பெரிய கவர்னராக வந்தாலும் சரி, இந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டராக வந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு எஸ்டாபேட் நீங்கள் பண்ணியா தான் நீங்கள் இது பண்ணவே முடியும். அப்போ இந்த தான் குழந்தைங்கிட்ட எல்லாட்டையும் நான் சொல்லிட்டு வரேன். எஸ்டாபேட் ஏதாவது கற்றுக்கீங்கன்னா கற்றவனுக்கு சென்ற இடம்லாம் சிறப்பு. நான் போன இடத்துல எல்லாம் என்னை போகும்போதெல்லாம் என்னை வந்து யாருமே தத்து எடுக்கலை. 13 பேர் போன குரூப்பில் என்னை தத்து எடுத்துக்கலை. ஆனால் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஊரே வந்து எனக்கு தான் ரசிகர் கூட்டமே இருந்து. ஆனால் அந்த 13 பேரில் எனக்கு தான் வந்து பெஸ்ட்டு மாஸ்டர் ஆர்டிசன் அவார்டு கொடுத்தாங்க ஃப்ரான்ஸில். அப்போ இந்த கேப்பை வந்து எப்படி ஃபீல் பண்ணோன்னா, எனக்கு ஆம்பிஷன் வந்து என்னென்னா நான் வந்து ஒரு இது ஒரு இன்ஸ்டியூட்டாக ஆரம்பிக்கணும். அப்போ எல்லாருமே ஒரு என்டர்பிரைனராக ஆகணும். அவர் என்ன பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும், அவர் 8 மணி நேரம் 9 மணி நேரம் அவர் வேலை செய்தாலும், அவர் ஒரு 2 மணி நேரமாவது ஒரு யூனிட்டில் வந்து வேலை செய்யணும். ஏன்னா ஒரு ஒன் கிராஃப்ட் ஒன் வில்லேஜ்னு கொண்டு வரணும். எவ்வளோ ஒரு பெரிய சிட்டியாக இருந்தாலும் இந்த சிட்டியில் வந்து இதுதான் ஃபேமஸ், இந்த இடத்துல இதெல்லாம் வீட்டுக்குள்ள வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு தொடர்பை தான் உருவாக்கணும்னு என்னுடைய ஆசை. ஏன்னா இந்தியா வந்து வல்லரசு வல்லரசன எப்பாகும், நம்ம இந்த மாதிரி செய்தால் தான் அப்புறம் ஓசு பேப்பர் படிக்கிறதுனாலையும் வெட்டி பேச்சு பேசுறதுனாலையும் நம்ம வந்து ஃபில்ல பண்ணவே முடியாது. நம்ம வந்து மேலை நாடுகளுக்கு வந்து சைனா வந்து இதாக போயிட்டாங்க, கொரியா நாடு அப்படி இருக்கிறாங்க, ஜப்பான் அப்படி இருக்கிறாங்கன்னு அதை தான் சொல்கிறத விட நம்ம எஸ்டாபேட் அமௌண்ட்டை நீ வீதம் ஆசைங்களா நல்ல மியூசிஷன் ஆகுங்க, வீவிங் பண்ணுவீங்களா நல்ல வீவர் ஆகுங்க, நல்லா டிசைன் பண்ணுவீங்களா டிசைன் நல்லா எம்ப்ராய்டிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமான ஃபார்முலி இப்போ நம்ம நாட்டுடைய நிறைய எக்கோ ஃப்ரெண்ட்லி நிறையா இருக்குது. அந்த மாதிரி விஷயத்தை நம்ம வந்து எடுத்து நம்ம அந்த ஃபில் பண்ணோம்னா நம்ம எதுக்கு இண்டஸ்ட்ரியலுக்காக நம்ம இது பண்ணோம்னா, ஏன் அதை தான் இண்டஸ்ட்ரியில் நம்ம கொண்டு வரணுமா? இன்றைக்கி வந்து இப்போ நான் வந்து 33 ஆண்டுகாலமாக நான் போரிட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி பிரைம் மினிஸ்டரே வந்து அந்தந்த பகுதியில் இருக்கிற பொருளை வந்து கற்றுக்கிட்டு அந்த பகுதியில் வந்து மேம்படுத்தினா நல்லாயிருக்கும். இன்றைக்கி தஞ்சாவூர் பொம்மை வந்து சொன்னாங்க. ஏன்னா அந்த திருக்குனூர் பேப்பர் மிஷ் வந்து தஞ்சாவூர் பொம்மையுடைய இதுதான். அன்றைக்கி அவங்க அது உரிமை கொண்டாடிக்கிட்டாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல அது வளர்ச்சி பட்டுதுன்னா எங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். அப்போ ஒன் கிராஃப்ட் ஒன் வில்லேஜ் நம்ம கொண்டு வந்தோம்னா எல்லா இடத்துலையும் ஒரு இண்டஸ்ட்ரியல் விங்க ஆயிரும். அரசு ஊழியர் போகிறானா அவர் போட்டோம், விவசாயத்துக்கு போனானா போட்டோம், மச்சம் இருக்கிற நேரத்தை வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆற்றலான ஒரு விஷயத்தை ப்ரொடக்ட் பண்ணி வச்சாக்கா இது ஊசடிக்கிற பொருளோ சீனிச்சு போகிற பொருளே கிடையாது. ஏன்னா கொழுத்த புழுத்த சரக்கு கொழுத்த காசுன்னு சொல்லுவாங்க. நம்ம பொருளை என்றைக்கு ஸ்டாக் வச்சாலும் என்றைக்காவது அது டிமாண்டை வந்து என்றைக்காக அதை வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் இந்த மாதிரி எண்ணத்தை தான் பிள்ளைங்கிட்ட கொடுக்கணும். ஏன்னா இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, இடைத்தரகு பண்ணுறது, இது மாதிரியான படிப்பு தான் இருக்குது. நம்ம 34-40 ஆண்டுகளாக அப்படி போயிடுச்சு. இனி வரும் காலத்தில் எஸ்டாபேட் வந்து என்னுடைய ஆம்பிஷன் என்னென்னா அரை நேரம் படிப்பும் அரை நேரம் வந்து தொழிற்கல்வியாக இருக்கணும். நம்ம இண்டஸ்ட்ரியல் விஷயம் கற்றுக்கணும்னா அவர் கற்றுக்கிட்டோம், ஃபோட்டோகிராஃபிங் லைன் போகிறோன்னா அவர் கற்றுக்கிட்டோம்,
இல்லை விவசாயத்தை பற்றினா கற்றுக்கிட்டோம், இல்லை ஆயுர்வேதத்தை பற்றினா தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாமே அந்த ப்ளஸ் டூக்குள்ளேயே இந்த இதெல்லாம் வந்துடணும். ப்ளஸ் டூக்குள்ளேயே வந்து அதுக்கு 40 மார்க் கொடுத்துடணும். 60 மார்க் வேணால் சிலபஸுக்கு இருக்கலாம், 40 மார்க் ப்ராக்டிக்கலாக இருக்கணும். இதை தான் நான் 33 ஆண்டுகளாக நான் சொல்லிட்டு வரேன். அந்த திட்டம் வந்து நான் பிவிடிசி சிஸ்டம் படி நம்ம கொண்டு வந்து அது இண்டஸ்ட்ரியல் லேத்து வெல்டிங் இந்த மாதிரி இருக்கிறத விட ட்ரெடிஷ்னலான அந்த விஷயத்தையும் நம்ம அதை இன்புகுத்தி அதில் வந்து ஆர்டிசனை வந்து அதுக்கு வேலைக்காக வாரத்தில் ஒரு நாள் போய் பயிற்சி எடுக்க வைக்கலாம், இல்லை வாரத்தில் 3 நாள் போக வைக்கலாம். ஏன்னா நம்ம நாட்டை வந்து ஆயக்கலைகள் 64 இருந்தாலும் கலைகள்னு பார்த்தா 54 கிராஃப்ட் இருக்குது இந்திய அளவில். அதில் வந்து இப்போ மிங்கிள் பண்ணி போட்டோட்டை உருவாக்கி இப்போ வந்து 120 கிராஃப்ட் உருவாயிருக்கு. பாண்டிச்சேரியில் தாய் கிராஃப்டே 54 கிராஃப்டில் 49 கிராஃப்ட் பாண்டிச்சேரி தமிழ்நாட்டிலே இருக்குது. இதை வச்சே நம்ம நிறைய அந்நிய செலவானை ஈட்ட முடியும். நீங்கள் அதை மாதிரி நிறைய அந்த மாதிரி வந்து அரசியலாளர்கள்லாம் வந்து இதை மாதிரி திட்டமிட்டு இந்த மாதிரி எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட எல்லாம் வந்து கண்ணு வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கலைஞர்களை வந்து ஈவன் விளிம்புக்கு போயிட்டுருக்காங்க. அந்த விளிம்புலேருந்து அவங்கள மீட்டு எடுத்து வந்தாலே நம்ம வந்து இந்தியா வந்து வளர்ச்சாயிடுவோம். நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஃபர்மே டெக்னாலஜி வேணும், அது இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனால் தகவல் தொழில்நுட்பத்தை வச்சுட்டு இதை வச்சு நம்ம எனர்ஜியை நிறைய வேஸ்ட் பண்ணுறோம்ல. இன்றைக்கி நோய் வாய்ப்பாடுறதுக்குலாம் என்னமே காரணம் வந்து நிறைய சோம்பேறியாக இருக்கிறது தான், பகலை தூங்குறதுனால தான். அப்போ அந்த தூக்கம் வருமா, அவனுக்கு 10 ரூபா பணம் இதனால் வரும், இது வந்து 100 ரூபா கிடைக்கும், இது வந்து ஏற்றுமதி ஆகுது, அந்த மாதிரி ஒரு ஆசையெல்லாம் நம்ம குழந்தைங்கிட்ட கொடுத்து நம்ம கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக வந்து இந்த இது பண்ண முடியும். எனக்கும் இதை வந்து ஒரு இன்ஸ்டியூட்டாக ஆரம்பிக்கணும். இதை வந்து படித்த வேலையில் இளைஞர்களுக்கும் எல்லாருக்கும் இது வந்து ஒரு 5 நாள் கோர்ஸு, 1 நாள் சர்டிஃபிகேட்டு, 5 வருஷம் படிப்பு, அது இதில் பிஹெச்டி இது மாதிரிலாம் நான் கொண்டு போனால் என்னுடைய ஆசை. என்னையே வந்து நிறைய பேர் இது பண்ணி பிஹெச்டிலாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்னுடைய இதுவும் வந்து என்னுடைய ஆசை அதுதான், உலக அளவில் நம்ம வந்து திரும்பி பார்க்க வைக்கணும். ஏன் இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜில் வந்து அமெரிக்காவில் இருக்கிற அதிபரையே வந்து இங்கே இறங்கணும்னா என்னுடைய ஆசை. நடக்கும் அதே மாதிரி நனவாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து விருது பெற்றவங்களுக்கு வந்து கௌரவப்படுத்துகிறாங்க. அதுமாதிரி தமிழக அரசும் சரி புதுச்சேரி அரசும் வந்து அவங்கள வந்து இப்போ ஏன்னா தமிழக அரசு வந்து பத்மா சுப்பிரமணியத்தை வந்து 5 ஏக்கர் நிலம் கொடுத்தாங்க அவங்களுக்கு. அந்த வந்து அவங்க பரதக்கலையை வந்து 108 தாண்டவத்தையும் வந்து காட்சிப்படுத்தி இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து 5 கோடி பணமும் கொடுத்தாங்க. அந்த மாதிரி எங்களை மாதிரி இருக்க கலைஞர்லாம் அந்த மாதிரி ஊக்கப்படுத்துறதுங்கிறே நாங்கள் வாழற காலத்தில் ஒரு மியூசியம் உருவாக்கிட்டு போனாக்கா கண்டிப்பாக அடுத்த ஜெனரேஷன் வந்து இதை பார்த்து பார்த்து ஏன் அவன் வந்து இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், ஒரு சாதாரண டாக்டர் சீட் கிடைக்கணும், தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இப்போ நான் என்ன போய் நான் தற்கொலை பண்ணால் ஏன் நான் என்ன அதுக்கு தற்கொலை பண்ணிடணும்? இந்த உலகத்தில் எங்கள் அப்பா 100 வயசு வாழ்ந்தவன் நானும் வாழணும் தான் வேணும், என்னால் என்ன செய்யணும் தான் நினைப்பேன். தற்கொலையே நம்ம பண்ணிக்கூடாது இந்த வாழ்வே இல்லை வந்து அவைப்பாட்டி சொன்ன மாதிரி நம்ம கூணு கூடு எல்லாம் நம்ம பேடு நீங்கி நம்ம பிறத்திலே அறியுது மனிதராக பிறக்கிறது பெரிய விஷயம். அந்த பிறப்பை வந்து நம்ம வீண் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து இதை நான் சொல்லிக்கிட்டு இதை தான் வந்து இப்படி தான் வாழணும் வழியில் தான் நடக்கணும். அவைப்பாட்டி அவையும் வள்ளுவன் வாக்குப்படி நம்ம வாழ்ந்தாலே நம்ம பெரிய இதாகலாம். நம்ம எத்தனை மகாபாரதம் நம்ம எந்த நம்ம ரிலீஜியஸே இல்லாமல் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அது. எல்லாருமே வந்து நமக்கு மீறி ஒரு சக்தி இருக்குது, அது உருவத்துலேருந்து நம்ம 60 போக தான் போகிறோம். இருந்தாலும் அப்போ என்னன்னா அந்த உலகத்தில் தசராவுக்கு தான் வந்துருக்கிறீங்க, ஓர் அறிவில் இருந்து 6 அறிவு வரைக்கும் இருந்தாலும் 7 அறிவு வந்து நம்ம லீட் பண்ணாங்களே அவங்களுடைய வந்து 7வது படியாகவும் 8வது படி வந்து நம்மளுடைய ரிஷிகள் எல்லாம் நவக்கோள்கள் இதெல்லாம் வந்து அவங்க தான் கண்டு உணர்ந்தாங்க அவங்களுடைய 8வது படியிலையும். அன்பு தாங்க தெய்வம், இந்த உலகத்தை தெய்வம் நம்ம சொல்கிறோம், பிரம்மா மும்மூர்த்திகளை இவங்களாம் எல்லாம் சொல்கிறாங்களே எல்லா தெய்வத்தையும் வந்து 9வது படியாக வச்சுக்கிட்டு நம்மகிட்ட அன்பு தான். நமக்கு வந்து 6 அறிவே கிடையாது, 9 நிலை. அந்த 9 நிலையை நீங்கள் அடைஞ்சாலே நீங்கள் வந்து பெருவாழ்வு பெற்ற மாதிரி தான். அந்த நிலையை இந்த உலகம் பூரா பரப்பணும் தான் என்னுடைய ஆசை. நிச்சயம் அது நடக்கும்னு உங்கள்கிட்ட பேசணும்னு தெரிஞ்சிருச்சு, வந்து உங்களை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. ஸோ உங்கள் எண்ணங்கள் எல்லாம் ஈடேற ப்ளஸ் நீங்கள் நினைக்கிற நல்ல ஏன்னா எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ நிச்சயமாக அந்த மாதிரி வாழ்க்கை உங்களுக்கு அமையும். எல்லாரும் இதை பார்த்து பயன்பெறணும்னு நான் விரும்புகிறேன். யங்கர் ஜென்ரேஷன் இப்போ உங்களை சுற்றி தாத்தா தாத்தான்னு எத்தனை பேர் ஓடி வந்தாங்க இல்லையா, நீங்கள் அவ்வை பாட்டியை கூப்பிட்றீங்க, அவங்க உங்களை கூப்பிட்றாங்க, அது இன்னும் சிறக்கணும், நிறைய பேர் வரணும், நிறைய கற்றுக்கணும். சூப்பராக டெவலப் பண்ணியிருக்கீங்க இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட். நிறைய இன்னும் நிறையா நடக்க போகுது. எங்கள் பாண்டிச்சேரியுடைய அரசாங்கமும் டூரிசம் டிபார்ட்மெண்ட்டும் இப்போ இருக்கிற இயக்குனர் மன்சூர் ஐயாவும் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக செய்துட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மியூசியம் அரிக்கமெண்டுடைய மியூசியம் வருது, அப்புறம் ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் வந்து கிராஃப்ட் மியூசியம் வரப்போகுது. இப்போ வந்து எங்களுடைய ஹெரிட்டேஜ் பில்டிங்கே வருது கேரளாவுடைய, அதுவும் இது வந்து இண்டோ ஃப்ரெஞ்சியுடைய பில்டிங்கும் செட்டிநாடு பில்டிங் நம்ம தமிழ்நாடுடைய பில்டிங்கும் நம்ம இதில் உருவாக்கியிருக்காங்க. இங்கே யாராவது வந்தாலும் இங்கே தங்கி உறவாடி உண்டு உணவு உறவாடிட்டு போகிற மாதிரியும் இருக்குது. அதுமாதிரி ஆர்டிஸ்ட்லாம் வந்தால் டார்மெட்ரி பிளாக் இருக்குது, அதில் வந்து அங்கேயும் வந்து அவங்க தங்கிக்கலாம். எல்லாமே ஒரு டிஜிட்டல் மயமாகவும் ஆகிடுது, ஏன்னா இன்றைக்கி எல்லாமே இதாக இருக்கிறதுனால 3D டைமென்ஷன்லேயும் காட்சிப்படுத்த போகிறோம்.
டிஜிட்டலையும் நம்ம காட்சிப்படுத்த போறோம். வருங்காலம் வந்து இன்னும் பின்பக்கத்துல எல்லாம் வந்து அந்த இடமே ரொம்ப பிரமாதமா இருக்கும். பிளஸ் உங்க எல்லாருக்கும் அவங்க எல்லாரையும் உங்களுக்கு பர்சனலா தெரிஞ்சிருக்கு, எல்லாரையும் உங்களோட பாக்குறீங்க, எல்லா கலையுமே ஒண்ணுன்னு பாக்குறீங்க. கலைக்கு தான் மொழியே கிடையாதுங்க, கலையாலதான் அந்த உலகத்துக்கே இது பண்ண முடியும். நம்ம எல்லாம் ஜாதி மதம் எல்லாமே ஒழிஞ்சு போயிடும். அப்போ ஏதாவது நீங்க எஸ்டா வீட்டு இருந்தாதான் இதாக முடியும். அதை தான் வந்து நான் அதை சொல்லிட்டு வரேன். அது யாரு செய்தாலும் வந்து பாராட்டுவாங்கல்ல, பாராட்டாத உலகம் சிறக்காது. அந்த பாராட்டுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா வந்து அவங்கள நான் வந்து பத்து காசு கிழங்கு வாங்கி சாப்பிடதான் கஷ்டப்பட்டேன். என்னை எல்லாரும் மோட்டிவேட் பண்ணாதான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இல்லைன்னா நான் கூட வேற மாதிரியே சோம்பேறியாட்டு ஏன் நான் ஒரு கோயில் வேலையாக போயிட்டு இருக்கலாம், இல்லை ஸ்டுடியோ நான் அப்பயே கிளே மாடலிங்லாம் நான் போனோம், நேச்சுரலாக நான் ஃபோட்டோலாம் செய்வேன், நான் ஸ்டுடியோ வேலைக்கு போயிட்டு நான் வளர்த்தா தான் இருந்திருக்கலாம். ஆனால் என்னை விட எங்கள் வீட்டில் எல்லாருமே எல்லாம் திட்டுவாங்க தான் இருந்தாலும் அது நமக்கு இல்லை. நம்ம மாபெரும் வெற்றி இன்னைக்கு இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு நம்மளால் சமாளிக்க முடியும், நம்மளால் உயர்ந்த வாழ் வாழ முடியும்ன்றதான் நம்பிக்கிறேன். அது எல்லாருக்கும் அதான் நான் சொல்லிட்டு வரேன். நான் தோத்து போனால் அந்த உலகம் தோத்து போயிடும்ல. நிச்சயமா நீங்கள் தோத்தே போக மாட்டீங்க, ஜெயிப்பீங்க, ஜெயிச்சிருக்கீங்க, இன்னும் சிறப்பாக ஜெயிப்பீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். தேங்க்யூ மேடம்.